வெல்கம் டு பிரியாஸ் மதுரை காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு சூப்பரான மசாலா கூட்டு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லா வகையான குழம்பு சாதத்தோட சைடு டிஷா வச்சு சாப்பிடுறதுக்குமே ரொம்ப அருமையா இருக்கும். பருப்பு சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன் சொல்லலாம். வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி மசாலா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு. பச்சை பட்டாணி பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்க காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வேக வச்சுக்க போறோம். அதுக்கு வந்து கடாயில தண்ணி ஊத்தி அந்த காலிஃப்ளவரை போட்டு வச்சிருக்கேன். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள பட்டாணியெல்லாம் சேர்த்து மசாலாவை ரெடி பண்ணிடலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், அப்புறம் பிரியாணி எல்லாம் சின்ன எல்லாம் சேர்த்துருக்கேன். சீரகம் சோம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டையும் கிராம்பும் 2 பீஸ் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுபட்டதுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நிறைய சேர்க்க தேவையில்லை. சும்மா அந்த பாதி வெங்காயத்தை அந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்தாலே போதும். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை இல்லாமல் வதங்கணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் வதங்கினதும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால மிளகாத்தூள் சேர்க்குறப்ப பார்த்து சேர்க்கணும். உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி பொடியை நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதில் அரைச்சி சேர்க்கறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு அதை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லை, இல்லை உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு சேர்த்தா பிடிக்காது அப்படின்னா பொரிகடலை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி அப்படின்றதுனால டக்குன்னு வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ பட்டாணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வேக வச்ச காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த மசாலா எல்லாம் அந்த காலிஃப்ளவர்லேயும் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் விட்டு இறக்கிடலாம். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா நம்ம சமைச்சு வச்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த டைமில் ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த பதத்தில் நம்ம இறக்கும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள்
இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.